வெல்கம் டு அன்னம் சமையல் அறை. கிறிஸ்மஸ்க்காக வால்நட் கேக் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கால் கப் வால்நட்டை மிக்சியில் வந்து போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கோங்க. நம்ம பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுட்ராக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு பிளேட்டில் வந்து ஒரு மூணு வால்நட் வந்து திருவி அதில் வந்து நான் ஒரு டீஸ்பூன் மைதா மாவு போட்டிருக்கேன். அதை வந்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது அப்படியே தனியாக இருக்கட்டும். அப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அரை கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. அரை கப்பு தயிர் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் வர மாதிரி இது இருக்கும் பார்த்துக்கோங்க. 3/4 கப்பு சுகர் பவுடர் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த ஜலடை வச்சுட்டு அது மேலே வந்து 1/2 கப்பு மைதா போட்டுக்கோங்க. கேக்கு மோல்டில் வந்து பட்டரு இல்லைன்னா எண்ணெய் இல்லை நெய் போட்டு நீங்கள் இது மாதிரி தடவி விட்டுட்டு எடுத்து வச்சுடுங்க. நம்ம இதில் தான் வந்து கேக் ஊற்ற போகிறோம். அது மேலே வந்து கொஞ்சம் மைதா போட்டு டஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. நம்ம கேக் வந்து இதில் ஊற்றி வைக்கணும். அதனால் அப்படியே ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு நல்லா அதை ஜெல்டு பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்புறம் அதை மாவை வந்து நம்ம கலந்து விடணும். ஒரே பக்கமாக நம்ம வந்து பண்ணணும், கலந்து விடணும். அதில் ஃபுல்லாக இதுவாக ரவுண்டாக பண்ணக்கூடாது. ஒரே பக்கமாக நம்ம நான் வீடியோவில் பண்ணியிருக்க பாருங்க, அந்த மாதிரி கலக்கணும். 1 கப் பாலை நான் பாதி ஊற்றி கலந்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 1 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெதுவாக கலந்துக்கோங்க. குழந்தைங்களாம் வந்து வால்நட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த கேக்கில் இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா கேக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுடுவாங்க. இந்த கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இல்லைனா பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் இருந்தால் பட்டர் ஸ்காட்ச் எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் பொடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள், அந்த பவுடர் வால்நட் பவுடரை இதில் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் திக்காகிடுச்சுன்னா கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பே சரியாக இருக்கும். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்காக இருக்க பாருங்க, நான் பால் ஊற்றிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது பண்ணும்போதே நீங்கள் வந்து குக்கரோ கடாயோ அதில் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க. அப்புறமா நம்ம இந்த கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த கேக் மோல்டில் நம்ம அந்த கேக் பேட்டரை ஊற்றிட்டு திருவி வச்சுருக்க அந்த வால்நட்டை வந்து நீங்கள் இந்த கேக்கு மேலே பரவலாக நல்லா தூவி விட்டுடுங்க. அந்த ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம் இல்லையோ அந்த கடாயிலையோ இல்லை குக்கரோ அதில் வந்து நீங்கள் அந்த மோல்டை வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. 35 to 40 minutes மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். கேக் எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக மேலே வால்நட் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இந்த கிறிஸ்மஸ்க்காக நம்ம இது செஞ்சுருக்கோம். இந்த வால்நட் வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களெல்லாம் படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. நீங்கள் டென்ஷனாக இருந்தால் கூட ஒரு 2 வால்நட்டை சாப்பிட்டீங்கன்னா அந்த மைண்ட் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். இது 6 பேருக்கு நீங்கள் கட் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. அடுத்த நிமிஷமே இந்த கேக் வந்து காலி ஆகிடும். எல்லா பீஸும் காலி பண்ணிவிடுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து வால்நட் கொடுத்த மாதிரியும் இருக்கும், கேக் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். 2-in-1 இருக்கும். கிறிஸ்மஸ்க்கு இந்த வால்நட் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டையும் கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.